எல்லாருக்கும் வணக்கம். எஸ்விஎஸ் 50 டிவி சார்பாக நான் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு ஜூலை மாதம் 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. ஸோ இந்த வெள்ளிக்கிழமை அப்படியே சுபமாக இருக்கணும். எப்போவுமே என்னுடைய ஃப்ரெண்டு ஒரு பையன் ஸ்ரீகாந்த்னு பேர், காலையில் இருந்து ஒரு வார்த்தை இல்லை ரெண்டு வார்த்தை தான் என்கிட்ட பேசுவா. சார் வணக்கம், இன்னைக்கு மங்களகரமாக இருக்கட்டும். அடிமா, இன்றைக்கி எல்லாமே நல்லபடியாக இருக்கட்டும், இன்றைக்கி எல்லாம் சுபிட்சமாக இருக்கட்டும், மங்களகரமாக இருக்கட்டும், இந்த மாதிரி தான் சரிப்பா, சந்தோஷம் அப்படியே ஆகட்டும், இப்படி தான் நான் சொல்லுவேன். இது எதுக்குன்னா, அந்த ஒரு ஆப்டிமிஸ்டிக் எனர்ஜி நாமே நம்ம அப்படியே நம்மளை எப்படி பவர்ஃபுல்லாக வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு மந்திர சொல். இது இதை நாம் தெரிஞ்சுக்கலன்னு சொன்னால் நமக்கு லைஃபு வீணாக போயிடும். அதுக்காக தான் இது ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி ரெண்டு முக்கியமான ஒரு விஷயம், மகா பெரியவரை பற்றி நான் ஒரு விஷயம் கண்டிப்பாக சொல்லுவேன். அப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் அதை முதல்ல சொல்கிறேன். மகா பெரியவருடைய மிக தீவிரமான பக்தர் ஃபேமிலி அப்படின்னு சொன்னால் கடம் விக்கு விநாயகராம் ஃபேமிலி தான். அவங்க வீட்டில் மகா பெரியவர் படத்தை தவிர வேறு எந்த படமும் நான் பார்த்ததே கிடையாது. மகா பெரியவர் தான் அவ வந்து ஆஸ்தான ஒரு வித்வான்கள் காஞ்சி மடத்துக்கு. மகா பெரியவா அதை தவிர அவளுக்கு அவருடைய விநாயகராமுடைய வந்து விநாயகராம் வந்து என்னுடைய மனைவியுடைய கசின். என் மனைவி உங்களுக்கு தெரியும், மியூசிக் டைரக்டர் ஜி ராமனானுடைய கிராண்ட் டாட்டர் தான் என்னுடைய மனைவி உமா மகேஸ்வரி. ஸோ இவங்களுடைய கசின், இவங்க எல்லாருமே அந்த எல்லாருமே இந்த மியூசிக் ஃபேமிலி, அந்த மாதிரியான ஃபேமிலி. அதில் வந்து மகேஷும் பெரிய மியூசிஷியன், மகேஷும் பெரிய மியூசிஷியன். மகேஷுக்கும் அந்த இந்த எல்லாமே இப்போ எவ்வளோ பிளஸ்ஸிங்ஸ், மகா பெரியவாரோட பிளஸ்ஸிங்ஸ் இருக்கக்கூடிய. என்னுடைய டாட்டர் அனு இப்போது யூஎஸில் இருக்கான். அவள் வந்து அவளுக்கு ஒரு நம்ம சாய் ஷீரடி சாய் அவள் வந்து அவள் தாத்தான் தான் கூப்பிடுவாள். அவளுக்கு அப்படி ஒரு கனெக்ஷன், திடீர்னு ஒரு மிராக்கிள் மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. ஒரு நாளைக்கு என்னுடைய அஸ்ட்ராலஜர் நண்பர் அவர் முரளி என்ன பண்ணார், நீங்கள் சாய் கோயிலுக்கு வேணால் போயிட்டு வாங்களே, போயிட்டு வந்திருக்கீங்களா இது வரைக்கும்? எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை சார், சாய் கோயில் எல்லா கோயிலுக்கும் நான் போவேன், மயிலாப்பூர்லேயே மிகப்பெரிய சாய் கோயில் இருக்குது அப்படின்னா போயிட்டு வாங்களேன் அப்படின்னா. இது நடந்து ஒரு 15 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். சாய் கோயில் இன்றைக்கி புதன்கிழமை போனேன், போய் நல்ல தரிசனம் போய் பார்த்துட்டு அப்படி வெளியில் வரேன். வெளியில் வரும்போது அங்கே இருக்க குருக்கள், வாங்க என்ன வந்திருக்கேன், நீங்கள் வந்திருக்கேன், அடடா இது உங்களுக்கு தான் போல் இருக்குது அப்படின்ட்டு டக்குன்னு அந்த அங்கே இருக்கிற ஆஃபீஸ் ட்ராயரை திறந்து இவ்வளோ பெரிய சாய் எனக்கு அதை கொடுத்தார். ஆச்சரியமாக போச்சு. வச்சுக்கோங்க, இருக்கட்டும், சாய் உங்கள் வீட்டு வரார் அப்படின்ட்டு. அது வரைக்கும் எங்கிட்ட சாயுடைய ஃபோட்டோவில் இருக்கும், ஃபோட்டோ வந்து சின்ன சின்ன ஃபோட்டோ யாராவது கொடுக்கும்போது அதை வச்சுருப்பேன். அப்படியே ஃபஸ்ட்டு டைம் இவ்வளோ பெரிய ஐடல் வந்தது. அதுக்கு அடுத்த நாள் வந்து இந்த நம்ம வீரமணி ராஜுடைய பிரதர் கண்ணன் அவருடைய ஒரு கச்சேரிக்கு என்னை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருந்தார். போனேன், போயிட்டு அப்போது அவர் கிஃப்ட் கொடுத்தார். பார்த்து இவ்வளோ பெரிய சாய், அப்படியே பார்த்தா சாய் வந்துகிட்டே இருக்கார். அங்கே வைக்கிறேன், இங்கே வைக்கிறேன், இதை பூஜை ரூமில் வைப்போம், இதை இங்கே வைப்போம், இப்படி வச்சு 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 அப்புறம் சாய் ஃபோட்டோ. என்ன சாதாரணமாக வர வேண்டிய சின்ன சின்ன கிஃப்டெல்லாம் கூட சாய் படத்தோடு வர ஆரம்பிச்சது. இது ஒரு இதுவாச்சு. அப்புறம் என்னுடைய டாக்டர் அனு வந்து பிஹெச்டி ஜாயின் பண்ணி, பிஹெச்டிக்காக நம்ம டாக்டர் மோகன் டயபெட்டிக் ஸ்பெஷலிஸ்ட், அவர் மோகனுடைய ஹாஸ்பிட்டலில் அவர் Type 2 டயபெட்டிஸில் பிஹெச்டி பண்ணுறா. பண்ணும்போது அவர் சாய் கோவிலுக்கு, அவளுடைய அவளுக்கு வசந்த் அண்ணான்ட்டு ஒரு குரு, அவர் சொன்னார் நீ சாய் தாத்தா சொல்கிறார் நீ எனக்கு வந்து அவள் சர்வீஸ் பண்ண மாட்டாளா அப்படின்னு கேட்குறாரு.
அப்படின்னோடனே என்ன என்ன அப்படி கேட்குறேன், கண்டிப்பாக பண்ணுறேன், இப்போ சாய் கோயிலில் போய் பண்ணேன் அப்படின்னோட சாய் கோயிலில் வந்து நம்ம சாய் கோயில் ட்ரஸ்டிஸ்கிட்ட நான் போய் சொன்னேன், ஓ தாராளமாக பண்ணிட்டேன் சார் இதில் என்ன இருக்குது அப்படின்னா. ஸோ அங்கே சாய்க்கு போடுற மாலை, அதில் கீழே விழுற பூ, அதெல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அந்த இடத்த, அப்புறம் சாய்க்கு போத்துற அந்த ஷால் அதெல்லாம் மடித்து வைக்கிறது, இது பண்ணுறது எல்லாம் அவள் பண்ண ஆரம்பித்தாள். ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயம் அதை வந்து அவளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. கல்யாணம் ஆச்சு, அவள் சாய் பற்றி பாடலாம் ஆரம்பித்தான். இதெல்லாம் எதுக்கு இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன்னா, நம்ம கடவுளை நாம் தேர்ந்தெடுக்கிறதில்ல, கடவுள் நம்மளை தேர்ந்தெடுக்கிறார். அதுதான் இதில் பெரிய விஷயம். அதில் வந்து அந்த மாதிரியான ஒரு இதில் நம்ம இந்த சாய் கோயிலில் தங்கராஜ் அவர் அவங்கெல்லாம் தான் இந்த பிரசிடெண்ட்டு அந்த மயிலாப்பூர் சாய் கோவில். எக்கச்சக்கமான அன்னதானம், அங்கே வந்து சாப்பாடு இல்லைன்னே சொல்ல மாட்டான். அந்த மாதிரி போடக்கூடிய சாய் கோவில், எவ்வளோ பெரிய பெரிய பீப்புளெலாம் அங்கே வந்துட்டுருப்பான். பெரியவங்க சின்னவங்கள்லாம் கிடையாது, அப்படி ஒரு கோவில். இன்றைக்கும் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலினுடைய ஒய்ஃப் துர்கா ஸ்டாலின் நடந்து தான் வராங்க, நடந்து அந்த கோவிலுக்கு வந்துட்டு போவாங்க. இது ஒரு அந்த அளவுக்கு பிலீஃப் இருக்குது, அந்த அளவுக்கு அவர் நடத்தி கொடுக்குறாரு வச்சுக்கோங்களேன். இது எதற்காக நான் இப்போ சொல்கிறேன்னு சொன்னால், அந்த அணு வந்து அந்த சாய் அஷ்டோத்திரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, அவன் முன்னாடி சாய் சச்சரித்திரம் வந்து அந்த புக் இருக்கு இல்லையா, அந்த புக்கு இங்கிலீஷில் ஃபுல்லாக இருக்கிற அந்த 50 சாப்டரையும் படிச்சிருக்கான். யாருக்கு என்ன கொஞ்சம் வயசானவா படிக்க முடியாதவா, அவள் வந்து டெய்லி ஒரு சாப்டர் கேட்குறதுக்கு அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை அவள் படித்து அதை கேட்டு, அது நிறைய அந்த சாய் டிவோட்டீஸோடைய குரூப்லாம் அது எவ்ரிடே ஒரு சாப்டர் போடுறது. இதில் வந்து சாய் அஷ்டோத்திரம் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. இப்போ இது அந்த சாய் அஷ்டோத்திரம் தான் பாடி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இதில், அப்போது மகேஷ் சொன்னால் அதை நானே ரெடி பண்ணி தரேன் உனக்கு, அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரு அந்த பிச் அதெல்லாம் சரியாக வச்சு நான் பண்ணித்தரேன்னு சொல்லி நேற்றுக்கு அந்த சாய் அஷ்டோத்திரம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து சின்ன பிட்டு தான், நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும் அதோடைய. இந்த மாதிரி தான் வரும். இதுக்காக இதை நான் சொல்கிறேன்னா, இந்த சாய அஷ்டோத்திரத்தை நீங்கள் கேட்கணுன்னாக்க நீங்கள் மகேஷ் விநாயகரா என்னுடைய நீங்கள் அந்த யூடியூப் சைட்டுக்கு போனீங்கன்னா, யூடியூப் போயிட்டு மகேஷ் விநாயகராம் இதில் நீங்கள் போனால் இதை ஃபுல்லாக கேட்கலாம். நான் இந்த லிங்கையும் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஏனென்றால் நம்மளால் முடிஞ்ச விஷயம், ஆன்மீகத்தில் நம்மளால் முடிஞ்ச விஷயங்களை நாம் பண்ணணும்னு. என்னுடைய டாக்டர் அணுவுக்கு இது மிகப்பெரிய பிளஸ்ஸிங் அப்படின்னு அவள் நினைக்கிறா, நாங்கள் நினைக்கிறோம். அதை நீங்கள் கேட்டிங்கன்னாக்க நீங்களும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். மகேஷ் விநாயகராகவும் அவனும் இளைஞன்தான், எல்லாருமே இந்த ரெண்டு பேர் சேர்ந்து இந்த சாய் அஷ்டோத்திரம் பண்ணது எங்கள் ஃபேமிலிக்கு கிடைச்ச பெரிய பிளஸ்ஸிங் நினைக்கிறேன். ஏன்னா அணுவுடைய இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே சப்போர்ட் பண்ணுறது என்னுடைய மாப்பிள்ளை பரத் சௌந்தரராஜன். ஃபஸ்ட்டு பரத்துக்கு தான் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். குழந்தை இருக்கும்போது நான் இதெல்லாம் பார்த்துக்கிறேன், நீ இதை பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு, ஏன்னா ஈஸ் ஆல்சோ ஒரு டாப் பொசிஷனில் மிகப்பெரிய ஐடி கம்பெனியில் இருக்கும்பொழுது தன்னுடைய டைமை வந்து ஸ்பேர் பண்ணி பண்ணுறதுங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. அதுதான் ஃபேமிலியோடைய விஷயம். நான் வந்து படம் நடிக்கும் போதெல்லாம் எந்த விஷயத்துலேயும் ஃபேமிலி விஷயங்கள் எதுவுமே என் மேலே வந்து சுமத்தி அந்த ப்ரெஷரை என் மேலே கொண்டு வராதுங்கிறது என் ஒய்ஃப். இதுதான் ஃபேமிலியோட அண்டர்ஸ்டாண்டிங்கு. எல்லாத்தையும் தூக்கி இன்னொருத்த தலையில் போட்டு டென்ஷனை ஏற்றுறதுல அர்த்தம் இல்லை. அதனால்தான் நான் ரொம்ப பெரிய பணக்காரனாக இல்லாவிட்டாலும் மன நிம்மதி உடையவனாக இருக்கிறனால தான் என்னால் ஒரே சமயத்தில் பல விஷயங்களை செய்ய முடியுது, பேச முடியுது. அரசியல் மட்டும் ரொம்ப தேவையில்லாததாக கொஞ்சம் நாளாக தோணிட்டுருக்கு. அது மட்டும் இன்னும் சரியான முடிவு எடுக்கலை, அது பார்த்துப்போம். அது எப்படியோ
மகாபெரியவரை பற்றி ஒரு விஷயம், இந்த நேர்மை. அதுக்காக ஒரு தடவை ஒரு மிகப்பெரிய ஒரு வக்கீல் வந்து இறங்குறார், காரில் வந்து இறங்குறார். வக்கீலுடைய மனைவி அப்படியே ஜக ஜக ஜகன்னு பட்டு புடவை வைர நெக்லஸ்ஸு இது குழந்தைகள்லாம் பட்டு பாவாடை பட்டு சட்டை வேஷ்டி அப்படி போட்டு அப்படி வந்து இறங்குனாங்க. அப்படியே ஆ வந்துட்டார் 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 நம்ம வக்கீல் வந்துட்டார் அப்படிங்கிற அளவுக்கு அந்த மடம் பரபரப்பாக இருக்கும்போது அவள் வரா பெரிது பெரிய மகாபெரியவர்கிட்ட அது பெரிய தட்டில் பழம்னா எல்லாம் காஸ்ட்லியான பழங்கள் எல்லாத்தையும் தட்டில் வச்சுட்டு அப்படியே நமஸ்காரம் பண்ணும்போது அதில் ஒரு கவர் வேறு இருக்குது. அந்த கவர் இருக்குது மகாபெரியவர் எல்லாம் தொட்டுட்டு சரி அதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டார். அந்த கவரில் அது கொஞ்சம் பணம், கொஞ்சம்னா எவ்வளோ அப்படின்றார் மகாபெரியர். ரொம்ப அதிகமாக இல்லை, ஒரு 25,000 ரூபாய் இருக்குது. அப்படியா சரி, நீ என்ன பண்ண அந்த கவரை எடுத்துக்கோ, எடுத்து கொண்டு போய் காரில் வச்சுட்டு இங்கே வா அப்படிங்கிறார். அவர் கொண்டு புரியல, இல்லை காரில் வச்சுட்டு வாங்க அப்படிங்கிற கொண்டு வச்சுட்டு பாக்கி எல்லாம் நல்லபடியாக இருக்குது ஓகே அப்படின்ட்டு ப்ளஸ் பண்ணி அனுப்புகிறார். அனுப்பும்போது அங்கே பக்கத்தில் இருக்கிறவா கேட்கலாம், என்ன பெரியவா மடத்துக்கே சில சமயம் நமக்கு பணம் தேவைப்படுறது, அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி இவ்வளோ 25,000 ரூபா பணத்தை வேண்டான்னு சொல்லிட்டேளே. இல்லைப்பா, அது நியாயமாக சம்பாதிச்ச பணம் இல்லை, தண்டனை அடைய வேண்டிய ஒரு குற்றவாளிக்கு வாதாடி இந்த ஆள் ஜெயிச்சு கொடுத்து அதில் வந்த பணம், அப்படிப்பட்ட பணம் நமக்கு வேண்டாம். ஒரு குடம் பால் இருந்தால் கூட ஒரே ஒரு கல் உப்பு அதை போட்டால் மொத்த பாலும் தெரிஞ்சு போயிடும். ஒரு குடம் பாலில் ஒரு துளி விஷம் அப்படிங்கிற மாதிரி தான், அப்படிப்பட்ட பாவப்பட்ட பணத்தை வச்சு நம்ம நல்லது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய பேர் அப்படி தான் நினைக்கிறாங்க, நம்ம என்ன வேணால் திருடலாம், சாமி உண்டியில் காசு போட்டால் அந்த திருடினதுக்கு உண்டான பாவம் சேர்த்தான் செஞ்சுக்கிட்டே இருக்கும், இதுக்கு வேணால் தனியாக புண்ணியம் வரலாம், ஒழிய உடனே இந்த புண்ணியம் மைனஸ் அந்த பாவம் அப்படி ஆகாது, அதுதான் கர்மா. அதனால் அதை தெரிஞ்சுக்கணும், நமக்கு வேணுங்கிறத காமாட்சி பார்த்துப்பா அப்படின்னா காஞ்சி காமாட்சி அதை மகாபெரியவர் என்ன, ஏன்னா நிறைய பேர் நினைப்பா அது பணம் எப்படி இருந்தாங்க, அது தான் நான் ஃபாலோ பண்ணேன். ஐடிசி சிகரெட் கம்பெனி, சிகரெட் மேனுஃபேக்சரிங் டொபேக்கோ, அவங்க இதில் நான் எல்லாருக்கும் ஸ்பான்சர் கொடுத்தாங்க, நான் வாங்க மாட்டேன். ஊரெல்லாம் சிகரெட் குடித்து அவனும் கேன்சர் வருது, எதுக்கு அந்த பணம், நம்பர் டூக்கில் யாரும் சிகரெட் குடிக்கிறதில்ல, தண்ணி அடிக்கிறதில்ல, அப்போ அந்த பணத்தை நம்ம எதுக்கு வாங்கிக்கணும், வேண்டாம். நமக்கு கிடைக்கிற பணம் கிடைக்கும், இப்போ கூட எத்தனையோ பேர் பணம் அனுப்புகிறீங்க, எல்லாமே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற பணம், உங்களுடைய ஃபேமிலியில் இருக்கிற பணம் அனுப்புகிறீங்க, அவ்வளோதானே ஒழிய நான் அப்படியே கேஷாக யாரோ கொடுக்குறான் பெரிய பணம் எனக்கு வேண்டாம். ஏனென்றால் ரொம்ப சில விஷயங்களை நாம் வாங்கிக்கக்கூடாது. இந்த ஜோசியம் சொல்கிறவங்க கூட எல்லாருக்கும் சொல்லும்பொழுது அவர்களுடைய பாவம் ரகசியம் அந்த கணக்கு எல்லாத்தையும் இவங்க வாங்கிப்பாங்க, அதனால்தான் அந்த திறமையான ஜோதிடர்கள் அவங்கவுங்க அப்பப்போ பரிகாரம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இது எதற்காக சொல்கிறேன்னா, நம்ம லைஃப்பில் எவ்வளோ இருந்தாலும் சொல்லி 10,000 ரூபா சம்பாதிக்கிறவன் 4 இட்லி சாப்பிட்டா 10 லட்ச ரூபா சம்பாதிக்கும்போது அவன் 40,000 இட்லி சாப்பிட முடியாது. இதுதான் லைஃப். இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்லேயும் மன நிம்மதியோட சந்தோஷமாக கடவுள் நம்மளை வாழ வச்சிருக்கார் அப்படிங்கிற நன்றி கடனோடு நம்ம இருந்தாலே எல்லாத்துலேருந்து நாம் வெளில வர முடியும். அதுதான் என்னுடைய ஒரு லைஃப் ஸ்டைல், அதுக்காக சொல்கிறேன். கஷ்டங்கள் வரும், அதெல்லாம் போயிட்டே இருக்கும், அது பாசிங் க்ளவுட்ஸ் மாதிரி அப்படியே கஷ்டத்துலேயே. அதை தான் சொல்லுவாங்க, 30 வருஷம் வாழ்ந்தவனும் இல்லை, 30 வருஷம் விழுந்தவனும் இல்லை. கடவுள் நிறைய டைம் கொடுப்பார் நம்ம வெளியில் வரத்துக்கு. அந்த வெளியில் வரும்பொழுது அதுக்கு உண்டான விஷயங்களை நாம் வந்து அதை சரியாக பிடிச்சிடும், அதுதான் முக்கியம். அந்த அதற்குண்டான விழிப்புணர்ச்சியோடு இருக்கும். கடவுளே என்டி ராமராவ் மாதிரி கிரீடத்தோடு வந்து ஹெல்ப் பண்ணுவார்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. காட் சென்ட் பர்சனாலிட்டி, அந்த மாதிரி சில நபர்கள் வந்து நமக்கு உதவி செய்யும்போது ஓ இது கடவுள் தான் அமைச்சிருக்கார் அப்படிங்கிற உணர்வு நமக்கு தெரிகிற மாதிரி நம்ம வச்சுக்கணும். ஒரு தடவை ஒருத்தர் நம்ம பெரியவர்கிட்ட கேட்குறார், நம்ம ஜெயேந்திர சுவாமிகள்கிட்ட கேட்குறார், யாருன்னு சொன்னால் பால் தினகரன். அவரை வந்து நான் தான் சந்திக்க ஏற்பாடு பண்ணேன், பெரியவளை பார்க்கணுன்னு டெல்லிக்கு வந்தார், அங்கே பார்த்தேன்.
நம்மளும் ப்ரே பண்ணுறோம், நாங்களும் ப்ரே பண்ணுறோம், நீங்களும் எல்லாருக்கும் தான் நல்லா ஒரே மாதிரி தான் ப்ளே பண்ணுறோம். ஏன் சில பேருக்கு பலிக்குது சில பேருக்கு பலிக்கலை அப்படின்னும் போது பெரியவர் சொன்னார், அது வந்து எப்போதுமே கரண்ட்டு வந்து காப்பர் கம்பியில் தான் பாயும், இந்த ரப்பர் க்ளவுஸ் வழியாக தொட்டுட்டு போனால் ஒன்றும் ஆகாது, மரத்து மேலே நின்றுட்டு தொட்டால் ஒன்றும் ஆகாது. அந்த மாதிரி நம்ம பிளெஸ்ஸிங்ஸை வாங்கிக்கிறதுக்கு நம்ம உடம்பை நம்ம தயார் பண்ணி வச்சுக்கணும். நம்ம உடம்பு அந்த கண்டக்டிவிட்டி அந்த காப்பர் மாதிரி சுத்தமாக இருந்தால் நமக்கு அந்த பிளெஸ்ஸிங்ஸ் வரும். நம்ம மரம் மாதிரி இருந்ததுன்னா உடம்பு ஒன்றுமே ஆகாது. ப்ரேயரில் ஒன்றும் தப்பு இல்லை, வர வாங்குகிற பிளெஸ்ஸிங்ஸை வாங்கிறதுக்கு நாம் தகுதியுடையவனாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் அப்பப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் கேட்குற வார்த்தைகளுக்கு, இது இதை நான் கேட்டு 15 வருஷம் இருக்கும், 15 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும். அதெல்லாம் அப்படியே நமக்கு அது அதெல்லாம் தான் நான் இப்போ பேசிகிட்ருக்கேன். சும்மா பேசினா அரசியல் தான் பேசணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக. ஸோ நீங்கள் மகேஷ் விநாயகராம் அப்படின்னு போனீங்கன்னா யூடியூப்பில் மகேஷ் விநாயகராம்னு போட்டாலே மகேஷ் விநாயகராமுடைய அந்த சேனலுக்கு போயிடலாம். அதில் நேற்றுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சாய் சத் சரித்திரம், அந்த சாய் சத்சரித்திரம் சாரி சாய் அஷ்டோத்திரம், சாய் சத்சரித்திரம்னு வந்துருச்சு. இதை ஒரு நாள் மறுபடியும் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், என் டாக்டர் பேசின அந்த லிங்க்கு அதை அங்கே போடும்போது அதை நம்ம எடுத்து எப்படி பார்க்கலாம் பேசலாம் அப்படின்னு பேசுவோம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்கிறதுங்கிறது ஒரு நல்ல விஷயங்கள் காதில் விழுறதுக்கே நமக்கு காது கொஞ்சம் புனிதமாக இருக்கும், இல்லைன்னு வச்சுக்கல என்ன பண்ணுறது, சாக்கடை சாக்கடை இது மாதிரி குரல் தான் கேட்டுகிட்டே இருக்கும். அது கேட்காத தள்ளி வந்தால் நமக்கு பாக்கி நல்ல குரல் நல்ல விஷயங்கள் காதில் விழும். ஓகேயா, யாராவது எங்கிட்ட ஃபோன் பண்ணோன்னா 9841023545 கூப்பிடுங்க. அதே சமயம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த மறுபடியும் மாதம் பிறந்துருச்சு, நீங்கள் அந்த ஆர்டிஸ்ட்டு டெக்னீஷியன் இன்னும் 1.5 வருஷமாக வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு, வேறு ஆல்டர்னேட் வேலைக்கும் போகவே முடியாதவர்களுக்கு உதவி செய்யணும். இப்போ காலேஜ் ஸ்கூல்லாம் திறக்க ஆரம்பிச்சிச்சு, அந்த டொனேஷன்ஸ் கேட்டு வரவங்களும் இருக்காங்க, நல்லா படிக்கிறவங்க பணம் இல்லையேங்கிற ஒரே காரணத்தினால ரொம்ப சஃபர் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. அதெல்லாமும் பண்ணினால் மிக சிறப்பாக இருக்கும். நீங்கள் அதே மாதிரி நின்ற டொனேஷன் அனுப்புறதுக்கு நீங்கள் mylapoorMLA@gmail.com அனுப்பினா நான் என்ன இதுக்கு அனுப்பலாம் என்ன எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். ஏன்னா இன்னிலேருந்து கொஞ்சம் ஐஎஃப்எஸ்சி கோட்லாம் கொஞ்சம் மாறி இருக்குன்னு சொல்கிறாங்க, செக் புக்கெல்லாம் மாறியாச்சு இந்த மர்ஜான பேங்க்கில், அந்த விஷயங்கள் எல்லாமே நான் டீட்டெயில் அனுப்புகிறேன், கண்டிப்பாக நாம் சந்திப்போம். ஓகேயா, ஜெய் ஹிந்த்.